அண்மைச்செய்தி, தருமபுரி குமாரசாமி பேட்டை விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தரம் குறைக்கப்பட்டுள்ளது. பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான மருத்துவமனையில் தரம் லெவல் 2 குறைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெற்றிவேல் இணைகிறார். வணக்கம் வெற்றிவேல், மேலும் விவரம். வணக்கம் ஜெயப்ரி. அதாவது பாத்தீங்கன்னா தருமபுரி குமாரசாமி பகுதியில் வந்து பிரபல பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கர் சொந்தமான மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வந்து இயங்கிறதுக்கு இந்த மருத்துவமனையில் வந்து அனைத்து வசதிகளும், அதாவது மருத்துவ உபகரணங்களும் அனைத்தும் வந்து இங்க இருக்கிறதாக சொல்லி மல்டி ஸ்பெஷாலிட்டி தரம் வந்து, அதாவது லெவல் 3 சொல்லி அந்த தரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா கடந்த வாரம் கடத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அங்க அனுமதிக்கப்பட்டு அது மருத்துவ பயனளிக்காம வந்து தாய் மற்றும் குழந்தைய ரெண்டு பேர் குழந்தையும் வந்து இறந்துடுறாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா அந்த உறவினர்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாங்க. அந்த மருத்துவமனை இழுத்து மூடணும், மருத்துவரை கைது செய்யணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. இந்த நிலையில வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து இவருங்க அந்த மருத்துவமனையை வந்து ஆய்வு செஞ்சதுல வந்து இதனுடைய தரம் வந்து குறைக்கப்படும் சொல்லி ஒரு அறிக்கை இன்னைக்கு வந்து மருத்துவ இணை இயக்குநர் சாந்தி தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லப்படும்னா இந்த மருத்துவமனையில கர்ப்பிணி பெண்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கிறதுல அது போதுமான வந்து மருத்துவ உபகரணங்களும் இந்த மருத்துவமனையில் இல்லை. இதனால வந்து மருத்துவமனையில் வந்து அதிக மரணங்கள் ஏற்படுது, கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாயிருக்கு. இதனால வந்து இந்த கடந்த வாரம் இறந்து போன அந்த தாய் மற்றும் இறந்து போன சம்பவத்துல வந்து மருத்துவர்கள் வந்து ஆய்வு அறிக்கை தயார் பண்ணி இன்று தற்பொழுது வந்து மருத்துவ இணை இயக்குநர் வந்து இந்த மருத்துவமனையை தரம் வந்து 3 அப்படின்றதுலிருந்து குறைச்சு லெவல் 2 அதாவது ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையுடைய தரம் வந்து 2 குறைக்கப்பட்டிருக்கு. இந்த மருத்துவமனையை குறைச்சதுனால் வந்து இந்த இருதயம் மற்றும் மஞ்சள் காமாலை உள்ளிட்ட மருத்துவ வசதிகளை இவங்களும் வந்து பார்க்கக்கூடாது. குறிப்பா சொல்லப்படும் 6 வந்து இந்த மருத்துவமனையில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கான அந்த சிகிச்சை வந்து கூடுதல் மருத்துவர்கள் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படணும். அதனுடைய தரத்தை பொறுத்துதான் வந்து மீண்டும் அவங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி தரமாக கொடுக்க முடியுமா முடியாதான்றது வந்து ஆய்வறிக்கையில் தெரிய வரும்னு சொல்லி மருத்துவமனை இணை இயக்குநர் வந்து சாந்தி தெரிவிச்சிருக்காங்க. ஜெயசி, விவரங்களுக்கு நன்றி. வெற்றி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.